மனுஷன் மற்றும் மற்ற உயிரினங்கள்லேருந்து அஞ்சறிவிலேருந்து ஆறாவது அறிவா அவனை பிரிப்பதும் எண்ணங்கள். எண்ணம் பிரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் எண்ணமாக தான் இருக்கும். நினைவுகளால் எண்ணங்களால் எண்ணமே உயிராக, எண்ணமே சுவாசமாக, எண்ணமே சர்வமாக. எண்ணம் தானங்க, எண்ணத்தில் தானங்க நம்ம பாதுகாப்பை தேடும். ஒரு எண்ணம் வந்து தைரியம் கொடுக்குறேன்ற மாதிரி நிறைய ஆலோசனைகள் மயமாக பலவிதமான தைரிய பாதுகாப்புகளை பணத்தில், உடம்பு ஆரோக்கியத்தில், உறவுகள் சூழலில், உலகச் சூழல் என்விரான்மெண்டல்லேருந்து சகலத்துலேருந்தும் எண்ணங்கள் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது, எண்ணங்கள் தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்குது, எண்ணங்கள் எல்லாத்துக்கும் நிவாரணம் பண்ணுற மாதிரி இருக்குது. கடைசி மூச்சு யதார்த்தமாக உடலிலிருந்து நிற்கும் தருணம் வரை தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் நம்மை மறந்து சொரூபத்தில் ஆட்படும் வரை, சொரூபத்துக்கு தான் போகிறோம், அதை பற்றி உலகம் சொல்லலை. எங்கே போகிறோம் நம்ம? எண்ணம் இல்லைன்னா எங்கே இருப்போம்? சொரூபத்தில் இருக்கும். சிம்பிள். ஆனந்தமோ ஆனந்தம். உடல் மனம் அற்ற வாழ்வு. உடல் மன தொகுதிகள் வந்து பழைய வாசனைகளாக தூங்குறதுக்கு முதல் செகண்ட் வரைக்கும் யோசிச்சதெல்லாம் தான் உடல் மன தொகுதிகளாக தூக்கத்தில் ஓரமாக இருக்கு. உடம்பு ஒரு காய்கறி மாதிரி இருக்கு. ஒரு புடலங்காய், ஒரு பெரிய புடலங்காய் வாங்கி வச்சுருந்தோன்னா அது மாட்டுக்கு டேபிளில் கிடக்கும்ல, அந்த மாதிரி தூக்கத்தில் கிடக்கு. மரணத்தில் அது கூட இல்லை, ஆனால் இருக்கும். ஏன்னா வந்து மனத்தில் வந்து இந்த எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கிற உணர்ச்சி மயமான வாசனைகள்லாம் பழைய பதிவுகளாக, உங்கள் மொபைல் வந்து ராத்திரி பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி போச்சு கம்ப்ளீட்டாக. ஆனால் நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு அவசரமான செய்தின்ட்டு உங்கள் உறவுகள் ஒரு 50 பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஒரே விஷயத்தை எல்லாரும் சொல்கிறதுக்கும் கால் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே நீங்கள் சிக்கலைன்னா என்ன காரணம்? உங்கள் மொபைல் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. காத்தால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5% எலக்ட்ரிசிட்டியில் சார்ஜ் கொடுத்த உடனே 50 மிஸ்டு கால்ஸ், ஏகப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜஸ், எஸ்எம்எஸ்எஸ், இமெயில்ஸ் எல்லாம் வந்து சரசரன்னு நிரம்பு. அதை போல் உயிரியலாக கர்ப்பவாசத்தை கொள்ளுகின்றது எண்ணங்கள். எண்ணங்களாக இருக்கும்பொழுது அது மனித உடல், உணர்ச்சிகளாக இருக்கும்பொழுது அஞ்சறிவு. அவ்வளோதான், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உணர்ச்சி தான். அடிப்படையில் வந்து நாட்ட உணர்ச்சி தான். எதை எதெல்லாம் தேடுறோமோ, எதை எதெல்லாம் வந்து நம்புறோமோ, எந்தெந்த உணர்ச்சியெல்லாம் நம்பி, எந்த யோசனைகள் மயமாக, முக்கியமாக மனிதன் தன்னை நிலைநாட்டி கொள்ளணும், நானே தான் நிலைநாட்டணுன்றதுதான் வாழ்க்கையா இருக்கு நம்மளுக்கு. நானே ஒவ்வொரு செகண்டும் ஹேண்டிலே பண்ணக்கூடாதுன்னு ஹேண்டிலே பண்ணக்கூடாதுங்க, அதை இல்லாம ஒழிக்கணும், இல்லாமே பண்ணிட்டுணும். உங்க குழந்தைகள்லாம் பேரம்பேத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வயசு கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நானே கிடையாது. ஈவன் 4 வயசு வரைக்கும் கூட நான் மானோ எண்ணங்கள் எல்லாம் வளரலாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். ஆக்சுவலாக ஜாலியான வாழ்க்கை. அதுக்கு அடிப்பட்டதுன்னா நீங்கள் தான் பதறணும். கொஞ்ச நேரம் அழும், உடம்புனால அழும், மற்றபடி கூட அது கூட தெரியாது. சில குழந்தைகளுக்கு ஜுரம் வந்தால் கூட அழாது, நல்ல டெம்பரேச்சர் 103 104 வந்தால் கூட அழாது. அப்புறம் இவங்களாக கண்டுபிடிச்சி டாக்டர் தூக்கின்னு ஓடுவாங்க. அப்புறம் வந்து டாக்டர் சொல்லுவார், என்னங்க இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திருக்கீங்க, சரி இது பண்ணலான்ட்டு எமர்ஜென்சியில் அவர் அட்டன் பண்ணுவார். அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமுமே வந்து அந்த உடலினுடைய, உடலை பற்றிய, உடலுக்கு ஏற்படுகின்ற ஒரு சுகவீனமோ அனைத்தும் கூட வந்து எண்ணம் தான் வந்து வெளிப்படுத்துது மனுஷங்கிட்ட. ஸோ சகலமும் சர்வமும் எண்ணம். ஆனால் அந்த எண்ணம் வந்து
இந்த நம்ம நம்மளுடைய இந்த உலக ஆன்மீகம் வந்து அதை தொடக்கூடாது, அது ஒரு பொருளே இல்லை. உபயோகத்திற்கு எண்ணங்கள் வேணும், உபயோகத்திற்கு. ஆனா உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்னா நினைப்பவன் ஒத்தனும் கிடையாது. உணர்ச்சி பயமாக எண்ணுபவன், பயப்படுகின்றவன், ஆசைப்படுகின்றவன், உயிரை பாதுகாக்க நினைக்கின்றவன். ஆனா மனித சமுதாயத்துல மனித ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன, அவனுடைய எண்ணமே உயிரா இருக்குன்னு கூட தெரியாது. அவனுடைய எண்ணமே உயிர், உடம்பு, சுவாசம். உடம்ப பத்தியும், அதாவது உடம்பாக உயிராக ஒவ்வொரு செகண்டும் எண்ணுதல் மூலமாக அவன் நனவு நிலையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றான். கனவு நிலையில பாத்தீங்கன்னா நேர எண்ணமே கனவு, கனவு காண்பவனாகவும் கனவில் அவன் காணுகின்ற காட்சிகளாகவும் அனுபவங்களாகவும் நன்மை தீமைகளாகவும் லாப நஷ்டங்களாகவும் சுகதுக்கங்களாகவும் மேன்மை கிழமைகளாகவும் மான அவமானங்களாகவும் சகலமாகவும் இருப்பது இது எண்ணங்கள் தான். நுணுக்கமா அங்க வந்து இன்பத்தை அனுபவிக்கிறோம், நுணுக்கமா ஏச்சு பேச்சுகளையும் கனவுல அனுபவிக்கிறோம். அங்கேயும் பயப்படுவது எண்ணமே, நான் என்ற எண்ணமே. நான் என்ற எண்ணம் நம் பாவமா இருக்கும் பொழுது அந்த மனிதனாக அது அனுபவிக்கிறது. அனுபவித்தல் அதுல நடக்குது. அனுபவிப்பனிடம் அனுபவித்தலும் அனுபவிக்கப்பட்ட விஷயங்களும், அது பயமோ இல்லாட்டி பெரும் செல்வம் அவனுக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியோ, எல்லாமுமே மூன்று முப்புடிகளாக, அதாவது அனுபவிப்பவன், அனுபவித்தல், அனுபவம், செல்வத்தை பெற்ற அனுபவம், ஒரு இகழ்ச்சி துக்கித்த அனுபவம், இப்படின்னு விதவிதமான அனுபவங்கள் கனவுல வந்து அனுபவி. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா அனுபவித்தவன் சொல்லணும். ஏன் அனுபவித்தவன் சொல்றோம், அவன் மனிதன், நினைப்பில் சிக்கி கொண்டவன். ஒரு மாடுக்கு வந்து அது நினப்பு இருக்கா என்ன இருக்குன்னே தெரியாது. கத்துறது பாரு, அதுக்கு ஏதாவது தண்ணி வை அப்படின்னு வாங்க, ஒண்ணுமே போடல போல இருக்கு, அதை இதுக்கே அழிச்சிட்டு போல போல இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு வந்து அதுக்கு இதுக்குன்னு அது அக்னி உயிரினமாக சொல்லி இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா மனிதனுக்கு பாஷை தெரிந்ததுல இருந்து அந்த அந்த பாஷை மூலமாக நினைப்புகளாக அவன் உணர்ச்சிகள் பழைய பதிவுகள், இந்த உள்ளு மாத்திரம் உண்மை இல்லை என்பதனால். அப்படின்னா உடம்பு உண்மையான்னு கேட்டீங்கன்னா உள்ள விளக்கிட்டு வாழ்ந்தா சுகமா வாழலாம் இங்க. அதனாலதான் இங்க வந்து உள்ள கடைன்னாங்க, கடை உள். சுகமா வாழறதுக்கு தான் சொன்னாங்க. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சுகமா வாழறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் தன்னை உணர்ந்தவர்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பெரும் பொருளாக பிறப்பு இறப்பை கடந்து உணர்வு மயமாக வேலையற்ற நீங்காத வடிவமற்ற பேரிருப்பு பேரறிவு பேர உணர்வு மயமாக இருக்கும் ஆழ்ந்த உறக்க ஆன்ம பொருள், அதற்கு போக்குவரவு இல்லை, உணர்வும் இல்லை. நம்ம உடம்பெல்லாம் அது வரணும்ன்ற அவசியம் இல்லை. அதுதான் உள்கடந்த கடவுள் தன்மை. இவங்க என்ன சொன்னாங்க, உள்ள கடந்துரு டெக்னிக்கை மொத்தம் பியூட்டிஃபுல்லா கடவுளுக்கே பேரா வச்சுட்டாங்க. ஆண்டவனுக்கே தமிழ்நாட்டில் வினை சொல்லியே பெயர் சொல்ல மாத்தி வச்சுட்டாங்க. அதுதான் சூக்குமம். இங்க நம்ம வழக்கம் போல கோட்டை விட்டுட்டோம். நம்மளுக்கு வந்து இதுதான் உண்மை. அந்த கோவில்ல கடவுள்ன்றது வந்து சிலை, நம்மளுக்கும் தெரியும் சிலை, அது ஒண்ணும் பண்ணாது. ஆனால் நம்பிக்கையில் மேலிட்டு நம்ம போய் நம்பிக்கையா வேண்டுவோம், சொல்லி கொடுத்ததுனால வேண்டுவோம். அதனுடைய அடிப்படை வந்து அவநம்பிக்கை தான். அவநம்பிக்கையில ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கையே வச்சுக்கிட்டு சும்மா அவனை சரி சொல்லி வைப்போம், கேட்டு வைப்போம், ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வைப்போம், என்ன நீ இதை மாத்திரம் காப்பாத்திட்டேனா போறோம் இந்த விஷயத்துல இருந்து அப்படி இப்படின்னு எல்லாம் ஏக்கமும் தாபமுமா. ஏன்னா கடவுள்ன்றத வந்து வெளியில பதிச்சிட்டாங்க, மனக்கண்ணையே நிறைய சொற்களால் நிரப்பி, நிறைய சாஸ்திர பயிற்சிகளால் வாசனைகளால் நிரப்பி பல லட்சம் வருடங்களாக வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றோம். வெளியில் தேடுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா வெளியில தேடுற கண்ணு காது மனசு எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே ஆல்ரெடி வெளியில தான் இருக்கு. அவைகளை
இனம் புரியாமல் குழம்பி தங்களையே மிரட்சிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த புலிவாலை பிடிச்ச கதைன்னுவாங்க, புலிவாலை ரெண்டு மரத்தினுடைய கிளைகளுக்கு இடையில பிடிச்சிட்டான், விட்டா அது அவனை வந்து சுத்தி வந்து கடிச்சிடும், கடிச்சு தின்னுடும். புலிவாலை பிடிச்ச கதை விடவே முடியல. அந்த மாதிரி நம்ம இங்க எங்க சிக்கிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த உயிர் வந்து உயிரை வந்து நான் வந்து ரொம்ப பிரியமா பாவிக்குது. மனவு நிலை பூரா எண்ணங்களால இந்த உடம்பு கொண்ட அதிகாரம் கொண்ட மனிதர்கள் எல்லாம் நல்லா காப்பாத்தி நல்லா மேன்மையாக்கி அப்படின்னு காலங்காலமா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தெய்வங்களையும் படைச்சிருக்காங்க வெளியில. இப்போ எல்லாம் விஞ்ஞான மயம் ஆயிப்போச்சு. எல்லாம் இது இதனுடைய விஞ்ஞானம் தனியே விஞ்ஞானம். அதை மாத்திரம் உணர்ந்தவர்களை தவிர வேற யாரும் தெரிவிக்கல. நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிச்சவர் பகவான் ரமண மகரிஷி. இப்பொழுது இது வந்து முழுவதாக அனுபவித்து கொண்டு பட்டா போட்டு எல்லார்கிட்டையும் தனிமச்சனை கொடுத்துடுது இலக்கணத்தை. நீ மாத்திரம் சுகமா இருக்கணும்னா மனம் இல்லைன்றது நன்னா உணர்ந்துக்கும். அதாவது எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் திங்க் பண்றதெல்லாம் ஒரு மாடு திங்க் பண்ணல, அது மாட்டுக்குன்னு இருந்துகிட்டு இருக்கு அவ்வளவு. நீ ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் கொடுத்தாலும் ஒன்றுதான், ரூபா நோட்டை மாட்டு கொடுத்தாலும் ஒன்றுதான், ரெண்டுத்தையும் பேப்பர் மாதிரி தான் தின்னும், வேல்யூவே கிடையாது. அதே தான் ஒரு ரெண்டு வயசு குழந்தைகிட்டையும். நம்மளுக்கு எல்லாம் உள்ள வந்து உடம்ப வந்து யோசிப்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் ஆக்கி, அனுபவிப்பவன் வந்து உயிராக பழைய வாசனைகளை சுமந்து இந்த உடலை உபயோகித்து நான் அதனுடைய உபகுறுப்பான என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் உபயோகிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செகண்டும் திட்டமிட்டு கொண்டு காப்பாற்றி கொண்டு எதிர்பார்த்து கொண்டு நல்லதை தேடிக்கொண்டு தீயதை விலக்கி கொண்டு இன்பத்தை தேடிக்கொண்டு துன்பத்தை விலகி இரட்டைகளுக்கு நடுவில் ஒரு குதிரையில சவாரி பண்றவனே நான். மனம் மனம் இரட்டைகள் இல்லாம இருக்காது, நான் பாவம் இரட்டைகள் இல்லாம இருக்காது. நான் பாவத்தினால்தான் இரட்டைகள். அதனாலதான் இங்க திங்கர் யாரு, அனுபவிப்பவன் யார், எல்லாத்தையும் ஒரு பயம் பாதுகாப்பின்மை, வாழ்க்கை நல்லா இல்லை, யாருக்கு வாழ்க்கை, திருப்பி பயம், யாருக்கு பயம், பாதுகாப்பின்மை யாருக்கு, திருப்பி உடம்பு எடுத்த எடுப்புல உடம்பு கொண்ட என்னுடைய உயிர், திருப்பி அந்த உயிர் யாரோடது, நான் தான், நான் தானே உயிரை ஃபீல் பண்ண முடியும். உடம்பு கூட வியாதியை சொல்றதோ டாக்டர் கிட்ட போறதோ நல்லது நடக்கிறதோ என்ன, ஒரே ஒரு கண அஃபேர் எது, பர்த் அண்ட் டெத். எண்ணம் இருந்தா பர்த் மாதிரி, உயிர் தீர்ப்பவர்கள் மாதிரி, எண்ணம் இல்லை மறைஞ்சு போச்சுன்னா இறந்தவர்கள் போல. ஆனா இந்த இறந்தவர்களை பத்தி இங்க சரியா, மனமே இறந்து கிடக்கு, தனி உயிருக்கு அருகதையே இல்லை உடம்புக்கு. அதாவது மறந்து வெறுமை உட்கார்ந்து இருந்தோம்னா கூட அது சகஜ சமாதி தான், ஆனா உணர்ந்து பண்ணலையே நம்ம, அதுல எல்லாம் நம்ம கொடி நாட்டணும் உட்கார்ந்து. எண்ணமற்ற பாவத்துல, உணர்ச்சியற்ற பாவத்துல, நானற்ற பாவத்துல நிலைநாட்டணுமே. அது ஆழ்ந்த உறக்கத்துல உடலையும் வச்சுக்கிட்டு உடல் சும்மான்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே இறந்த உடல் இது, இந்த இறந்த உடலை பற்றி கொண்டு எழுவது ஒரு பேய் போன்ற நான் என்ற அகந்தை பேய், பழைய வாசனைகள் மயமாக எண்ண ஓட்டங்களை வைத்துக்கொண்டு அனுபவிப்பவர்களாக மாற்றிக்கொண்டு, அனுபவிப்பனே இல்லைங்க, நானே இல்லைங்க. இது ஒன்றினால்தான் நமக்கு ஆறுதல் வரும். மோட்சம் கூட ஆழ்ந்த உறக்கம் போலதான், ஜீவன் முக்தி ஆழ்ந்த உறக்கம், வீடு பேரு ஆழ்ந்த உறக்கம், மரணமில்லா பெருவாழ்வு ஆழ்ந்த உறக்கம், முக்தி ஜீவன் முக்தி ஆழ்ந்த உறக்கம். எல்லா மதத்தினுடைய ஆணி வேறாக மனிதன் கிட்ட, மனிதன் ஒத்த மொத்தம் தான் இதை பண்ண முடியும். மீதி மிருகங்கள் கூட இங்க வந்துட்டு பண்ணிக்கணும், உடம்பா மாறி உடம்பு ஜென்மம் எடுத்த பிறகு, மனித உடம்பு எடுத்த பிறகு பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு இல்லை. துருவன் கதை உங்களுக்கு தெரியும், பிரகலாதன் கதை உங்களுக்கு தெரியும்,
மார்க்கண்டேயன் கதை உங்களுக்கு தெரியும். இந்த மூணு பேரும் கூட தெய்வீக காட்சிகள் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு ஆன்ம பொருளை குறித்து தவமிருந்து உள்ளுணர்ந்து உள்கடந்து முக்தி அடைந்தார்கள். தெய்வீக காட்சிகளால் ஒன்றும் நடக்க போறதில்லை உங்களுக்கு. துருவனுக்கு அவனுடைய சிற்றன்னையினால அப்பா அவனுடைய அன்பை பெற முடியவில்லை. அதனால அவங்க அப்பாவை விட மேன்மையானவர் மகாவிஷ்ணு, அவருடைய அன்பையை நீ பெறலாம், போய் தவம் பண்ணணும்னு அது போய் பண்ணது. தெய்வீக காட்சி வந்தாச்சு, அவரே வந்துட்டார். ஆனா அவர் என்ன பண்றாரு, இன்னும் உள்ள போ, நான் வந்து நடு வழியில உனக்கு டைரக்ட் பண்ண வந்திருக்கேன். நம்மளுடைய ஆகம சாஸ்திர பிரகாரம் கோவில்கள்லாம் கூட கர்ப்ப கிரகத்தை நிலநாட்டி மூன்று பிரகாரங்களை கடந்து உள்ள வரணும். மூன்று பிரகாரங்கள் என்ன, நனவு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற கர்ப்ப கிரகத்துல வெறும் சிவலிங்கம் இருக்கும், இல்லாட்டி அம்பாள் இருப்பாங்க, இல்லாட்டி மகாவிஷ்ணு இருப்பார், ஏதேதோ தெய்வங்கள். அவங்க எல்லாம் என்ன குறிக்கிறாங்க, உள் செல், தெய்வீக நிலைகளையும் கடை. யார் பார்க்கறான், பார்க்கறவன பாரு, உள்ள யாருக்கும் தெய்வீக காட்சி தெரியுதா அவனையே பாரு. பார்த்தா ஒண்ணும் இருக்காது, ஒண்ணும் இல்லைன்னாலும் அது உண்மையான சொரூபம். ஆனா அது மேல நம்பிக்கை லேசில் வந்துடாது. ஏன்னா உள்ள பூரா நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இப்ப ஒரே வாசனைகளை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆக்கியிருக்கு, திங்கிங் மெஷினா ஆக்கிடுச்சு.